ரவி, யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏலக்காய் இருக்கிற இடத்துல முகவசியும் பணவசியும் தொழில் வசியும் எல்லாமே இருக்கும். இப்போ அதனால வந்து எல்லா உங்கள் பணம் வைக்கிற எல்லா இடங்களிலும் ஏலக்காய் கொஞ்சம் போட்டு வைங்க. கூடவே பச்சை கற்பூரமும் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தெய்வங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள படங்களுக்கு நீங்களே வந்து ஏலக்காய் வந்து 18, 27, 54, 108 அப்படிங்கிற 9 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எண்ணிக்கையில் ஏலக்காய் வந்து பச்சை கலர் நூலில் கொத்து உங்களோட சுவாமி படங்களுக்கும் போட்டு வைங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையான பொருளும், கூடுதலாக சுக்கிரனின் ஆதிக்கம், பணவசியம், தொழில் வசியம், ஜனவசியம், முகவசியம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாக இந்த நம்ம ஏலக்காயை பயன்படுத்தலாம். இதில் கூடுதலாக ஒரு பவுலில், ஒரு கண்ணாடி பவுலில் நிறையா நீங்கள் வந்து ஒரு ஏலக்காயை நிரப்பி உங்களோட வரவேற்பு அறையில் வீட்டில் வந்து உங்களோட ஹாலில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனும் பணவரவும் அதிகமாகும். கூடுதலாக கந்திருஷ்டி உங்களை அந்த இடத்துல ஒன்றுமே பண்ணாது. அதனால் வந்து எல்லா இடங்களிலும் வீடுகளில் வந்து பணம் வைக்கிற பூஜை அறைகள்லாம் ஏலக்காயை போட்டு வைங்க. கூடுதலாக பச்சைக்கற்பமும் போடுங்க. அது போலவே எல்லா சுவாமி படங்களுக்கும் ஏலக்காய் மாலை நீங்களே கையில் கோத்து போட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களோட வரவேற்பறையில் ஒரு கண்ணாடி பவுலில் நிறைய ஏலக்காயை நிரப்பி பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் வரவேற்பறையில் மற்றவங்க பார்க்குற மாதிரியே தாராளமாக வைக்கலாம். வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பணவரவும் கூடுறதும் இல்லாமல் கண் திருஷ்டி நோய்கள் இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக இந்த ஏலக்காய் கொடுக்கும். நம்பிக்கையோடு செயல்படுத்துங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.